வணக்கம். காரைக்குடியில் பாரதி புத்தகாலயமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து புத்தக கண்காட்சி தொடங்க இருக்கிறது. இது 2ஆம் ஆண்டு புத்தக கண்காட்சியாகும். காரைக்குடி செக்காலை ரோட்டில் இருக்கிற சுபலட்சுமி திருமண மண்டபத்தில் அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை தொடர்ந்து 10 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. இந்த புத்தக கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் காலை 10 மணிக்கு தொடங்கி வைக்கிறார்கள். அன்று நடக்கக்கூடிய பேரணியை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கமே எங்களுக்கு என்னவென்றால், அரசு பள்ளி மாணவர்கள் புத்தகங்களை பயன்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துதல் எங்களுடைய நோக்கம். முக்கியமாக காரைக்குடி சுற்றுவட்டையில் இருக்கக்கூடிய 40 கிலோமீட்டருக்கு அளவில் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து வந்து அவர்கள் இந்த புத்தகத்தை பயன்படுத்துவது, இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் இவைகளை அவர்களுக்கு எடுத்துரைக்கும் போதுதான் இந்த புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. இதில் காலையில் தொடங்கி மாலை வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு மாநில அளவில் பெருவேறு அறிஞர்கள் வந்து பேச இருக்கிறார்கள். பொதுமக்கள் இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு பயன்படுத்தும்படி, மக்கள் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.
இந்த அறிவியல் புத்தக கண்காட்சியில் இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஆளுமை திறனை மேம்படுத்துவதற்காக சென்னையிலிருந்து திரு நந்தகுமார் ஐஆர்எஸ் கூடுதல் ஆணையாளர் அவர்களும் திரு செந்தில்வேலன் ஆணையாளர் அவர்களும் வருகை தர உள்ளார்கள். மாணவர்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்துவதற்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக காரைக்குடியில் இரண்டாவது புத்தக கண்காட்சி வரக்கூடிய அக்டோபர் 4 முதல் 13 முடிய மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியினுடைய நோக்கமே வாசிப்பை வசப்படுத்துதல். புத்தகங்களை அனைவர் வாங்கி பொதுமக்கள், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவரும் புத்தகங்களை கொள்முதல் செய்து சிறப்பான முறையில் படிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டுவதற்காக இத்தகைய புத்தக திருவிழாக்களை தமிழ்நாடு அறிவியலுக்கமானது தமிழகமெங்கும் மாவட்டந்தோறும் சிறப்பாக நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை காரைக்குடி புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. துவக்க நிகழ்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேரணியை துவக்கி வைத்து கண்காட்சியை நிறைவு செய்கிறார்கள். பிற்பகல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் நல்லாசிரியர் பெற்ற சிவகங்கை மாவட்டத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற 11 ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி சிறப்பிக்க உள்ளார்கள். மேலும் நிகழ்வு பூரா காலையில் வந்து 10 மணி முதல் மதியம் வரை மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் சந்திப்பு நிகழ்ச்சியும், மாலை 2 மணி முதல் 4 மணி வரை கல்லூரி மாணவர்களுக்கான கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது. இரவு தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளினுடைய சொற்பொழிவு மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது. கிராமப்பகுதி மாணவர்கள் ஐஏஎஸ் போன்ற போட்டித் தேர்வில் மிக சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக மிகச்சிறந்த ஐஆர்எஸ் போன்ற அதிகாரிகள் வந்து 5ஆம் தேதி 8ஆம் தேதி ஆகிய இரு தினங்களில் பயிற்சியை கொடுக்க உள்ளார்கள். மேலும் டெலஸ்கோப் போன்ற டெலஸ்கோப் மூலம் வானத்தை ஆய்வு செய்வதற்கான நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரக்கூடிய 11/10/2019 அன்று பெண்களுக்கான மிக தனியான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று காலை 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரை 1000-1000 மேற்பட்ட பெண்களை ஒருங்கிணைப்பு செய்து அவர்களுக்கு வளரிளம் பெண்களுக்கான பிரச்சனை குறித்து மிக சிறப்பாக பேசுவதற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் மோகன் அவர்களும், தமிழ்நாடு அறிவியலினுடைய பல்வேறு நிர்வாகிகளும், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய உமன் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய மகளிர் துறைக்கான தலைவர் டாக்டர் மணிமேகலை அவர்களும் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெண்களுக்கான பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவுள்ளார்கள். அதுபோன்று மாணவர்களுக்கு அறிவியல் திறனறிதல் போன்ற தேர்வுகள் நிகழ்ச்சிகளும், சந்திராயன் போன்ற அந்த சந்திராயன் நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது. அப்புறம் மண்ணின் படைப்பாளிகள், இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் நூல்களை படைத்து மிக சிறப்பான பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்கள். அவர்களுடைய சிறப்பிப்பதற்காக அவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவீன டெலஸ்கோப் மூலம் வானத்தை ஆய்வு செய்வதற்கான நிகழ்ச்சி டெலஸ்கோப் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மடிப்பு நுண்ணோக்கி என்று சொல்லக்கூடிய ஃபோல்டோஸ்கோப் மூலம் நுண்ணுயிர்களை கண்டறியும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிந்தனை அரங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியினுடைய 150வது ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை கலந்துள்ளதற்காக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கே.ஆர். ராமசாமி அவர்கள், மதிப்புக்குரிய கே.ஆர். ராமசாமி அவர்கள், மதிப்புக்குரிய கே.ஆர். பெரியார்ப்பன் அவர்கள், முன்னாள் துணைவேந்தர் எஸ் சுப்பையா அவர்கள், தமிழ்நாடு அறிவியலினுடைய மாநில தலைவர் தினகரன் அவர்கள், எழுத்தாளர் பாலபாரதி அவர்கள், எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், இந்து தமிழ் தேசிய ஆசிரியர் சமஸ் அவர்கள், டாக்டர் ஆர்.வி. சுரேந்திரன் அவர்கள், தமிழ்நாடு அறிவியலினுடைய மாநில செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள், தமிழ்நாடு அறிவியலினுடைய பல்வேறு தலைவர்கள் எஸ்.டி. பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார்கள். தினந்தோறும் கலந்துகளுடைய அந்த அளவை கணக்கிட்டு தினந்தோறும் ஒரு 5 நபர்களுக்கு புத்தக பரிசு வழங்குவதற்கான ஒரு திட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக காரைக்குடியில் இரண்டாவது புத்தக கண்காட்சி மிக சிறப்பான முறையில் செக்காலை சாலையில் உள்ள சுப்பலட்சுமி மகாலில் வருகிற அக்டோபர் 4 முதல் 13 முடிய மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார்கள். பேரணி ராமநாதன் செட்டியார் பள்ளியிலிருந்து துவங்குகிறது. அந்த பேரணியை காரைக்குடி டிஎஸ்பி காவல் துணை கண்காணிப்பாளர்கள் துவக்கி வைக்க உள்ளார்கள். புத்தக கண்காட்சியை நடத்துவதனுடைய முக்கியமான நோக்கமே
வாசிப்பை வசப்படுத்துவது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. காலையில் புத்தக கண்காட்சி தினமன்று காலையில் 10 மணி முதல் மதியம் வரை மாணவர்கள் விஞ்ஞானிகள் சந்திப்பு நிகழ்ச்சியும், மதியம் 1 மணி முதல் கல்லூரி மாணவர்களுடைய கல்வி அரங்கமும் சிந்தனை அரங்கமும் மிக சிறப்பான முறையில் நடைபெறவுள்ளது. கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வான அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எழுதுவதற்காக அவர்களை ஊக்குவிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெறவுள்ளது. டெலஸ்கோப், ஃபோல்டுஸ்கோப் போன்ற நிகழ்ச்சி மூலம் வானத்தை பார்ப்பது, சிறிய கிருமிகளை சந்திப்பது பார்ப்பது போன்ற நிகழ்வுகளும் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புத்தக பரிசு வழங்குவதற்கான பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மிகச்சிறந்த முறையில் சிறந்த முறையில் புத்தகத்தை வெளியிட்டுள்ள எழுத்தாளர்களை பாராட்டுவதற்கான நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. துவக்க நாளன்று துணைவேந்தர் அழகப்பா பல்கின்ற துணைவேந்தர் அவர்கள் மாலை நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்கள். அவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற 11 ஆசிரியர்களை பாராட்டக்கூடிய நிகழ்வும் ஏற்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு 25,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். அதுபோன்று அதிகமான மக்களும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் பங்கேற்பதற்கான மிக சிறந்த முறையில் கலந்து கொள்வதற்காக காரைக்குடி புத்தக கண்காட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புத்தகத்தை வாசிப்போம், சுவாசிப்போம். வணக்கம். காரைக்குடி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பில் 2வது புத்தக கண்காட்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் நாட்டின் வளர்ச்சிக்கே என்பதை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தன்னுடைய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அறிவியல் பிரச்சார நடவடிக்கைகளை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக காரைக்குடியில் 2வது புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக வருகிற 4ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இதில் தமிழகத்தினுடைய சிறப்பு விருந்தினர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள்லாம் வருகை தந்து பள்ளி மாணவர்களோடு கலந்துரையாடல் இருக்கிறார்கள். காரைக்குடி நகரின் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மண், தமிழ் அறிஞர்கள், தமிழ் சார்ந்தவர்கள், அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் இந்த காரைக்குடி நகர மக்களுக்கினுடைய அறிவு தாகத்தை போக்குவதற்கான ஒரு வசந்த விழாவாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் 2வது புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் குடும்பத்தோடு வருகை தந்து இந்த புத்தக விழாவினை சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். கடந்த ஆண்டு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சிறப்பான ஒரு புத்தக காட்சி நடத்தியிருந்தார்கள். அதேபோல் இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நகரெங்கும் பரவலான விளம்பரங்கள் தந்திருக்காங்க. கடந்த ஆண்டு பள்ளி குழந்தைகள், கல்லூரி குழந்தைகள்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்து அவர்களுக்கான சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அதே போல் இந்த ஆண்டும் ஏற்பாடு இருக்கும். அதை தவிர்த்து இந்த பகுதியினுடைய எழுத்தாளர்களை சிறப்பிக்கும் வகையில் அதற்கான ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். ஆக இந்த நிகழ்ச்சி என்பது மிகச்சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த நிகழ்ச்சிக்கு வழங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன்.